மன்னனாக பொறுப்பேற்று ஆட்சி செய்து வருகின்றேன். எனக்கு ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லை குறைந்தது. ஆகையால் ஒரு நாள் வேலிமலை சாலோரமாக வேட்டையாடி கொண்டிருந்த நேரத்திலே எனது குகா என்று அழுது கொண்டிருந்த அழகான பெண் குழந்தை கண்டெடுத்து வள்ளி என்று பரிசேற்று தினமாக வளர்த்து வருகிறேன். நல்லது, அந்த கண்ணாடியை வழங்கிவிட்ட காரணத்தால் இங்கே வீற்றிருக்கின்ற மக்களை வழங்க வேண்டும். அதற்கு முன்னால் இங்கே நம்பிரிக்கும் எனக்கு எனது ஊரை சேர்ந்த பத்தாச்சூடியை சேர்ந்த அருமை மைத்துனர் காமாட்சி அவர்கள் ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு எனது கலைக்கோளின் சார்பிலும் எனது சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால் இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக கண்ணாகே
இறையத்திலே ஒரு நாளும் அண்ணன் திறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா. பாதமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தந்தை திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பாலை வந்தோம் பொண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக. நல்லது எனது நாட்டையும் எனது நாட்டு மக்கள் நலம் விசாரித்து வரும்படி எனது மகனாகிய வீரத்தேவனை நகர சோதனைக்கு அனுப்பியிருந்தேன். முத்திரையர் பாடலை படி பாடும்படி ரூபாய் 50 ரூபாய் அன்பில் பெற்றுள்ளார்கள். அதுக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக பாடுறேன். அதேபோல் எனது அருமை தம்பி ராசேந்திரன் அவர்கள் ரூபாய் 51 அன்பில் பெற்றார்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் எனது கலைக்கொடி சார்களும் எனது சார்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளது. வீரத்தமணி நகர சோதனை பெண்டு யாரோ ஒரு மரபும் கேட்கின்றது, யார் என்று கவனிப்போம். யாருங்க? நான் தான் அரை மணி நேரம் ஆச்சுப்பா, வந்து அரை மணி நேரம் ஆச்சுப்பா. சரிப்பா, நல்லது. நம்ம நாட்டு மக்கள் நலமல்ல சென்றிருந்தாப்பா. நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் கிடையாதப்பா. சரி, இப்போ நாட்டு மக்கள் பூரா உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்களே, ஏன் கொடுக்குறாங்க? என்ன கம்ப்ளைண்ட்டு? நாட்டு மக்கள் பூரா உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்களே, அது என்ன கம்ப்ளைண்ட்டு? ஏன் கொடுக்குறாங்க? அது எதுக்காக கொடுக்குறா, என்ன கம்ப்ளைண்ட்டு? சீக்கிரம் நீங்கள் ஒரு பல்ஷீட்டு வாங்கி மாட்டணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. சரி அப்பா, மக்களுக்கு ஒரு நீதி மன்னனுக்கு ஒரு நீதி என்று இருக்கக்கூடாது. ஆமா ஆமா. தங்கி வெளியே காவலுக்கு அனுப்பு விழி என்று நாட்டு மக்கள் தங்களை பற்றி குறையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காவலுக்கு சென்றார்கள், எனது மகள் வள்ளி இன்னும் காவலுக்கு செல்ல வள்ளி என்று நாட்டு மக்கள் கூறுகிறார்கள். நாட்டு மக்களுக்கு ஒரு நீதி, ஆடாளும் மன்னனுக்கு ஒரு நீதி என்று இருக்கக்கூடாது. உடனே அந்த புறத்தில் இருக்கும் எனது மகள் உனது தங்கை வள்ளியை உடனே எத்தனாக சென்றார்கள். இது நல்ல வியாபாரமா இருக்கு. சென்று வருகிறேன்ப்பா. சென்று வா. தந்த நானா தந்த நானா தந்த நானா தந்த நானா காடா
பாடல் கண்டிப்பாக இப்ப நேரம் காலமாக எல்லாருக்கும் நன்றி வணக்கம்.